அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்பெரும் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசினுடைய இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் உங்கள் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் எப்படி லிங்க் பண்ணுறது, புது வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க 2.0, இந்த வெப்சைட்டில் அதை எப்படி லிங்க் பண்ணலாங்கிறத பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 9 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 92 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 54 காணொலிகள், GPTP கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 28 காணொலிகள், கிராம சபை சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். மத்திய அரசினுடைய இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டினுடைய 2.0 இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏற்கனவே லிங்க் பண்ணுற கொடுத்த லிங்க் வந்து தற்போது வேலை செய்யவில்லை. இது 2.0 புது வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி எல்லா தகவல்களும் நாம் அப்டேட் பண்ணணும்னா இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக இந்த வெப்சைட்டில் தான் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம். இந்த 2.0 கீழே அவர் சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்வீஸ்னால், லிங்க் ஆதார் பண்ணதோடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு, டேக்ஸ் இபே டேக்ஸ் பண்ணுறதுக்கு, இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு, பேன் கார்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு, நோ யுவர் டேன் வெரிஃபை பண்ணுறதுக்கு, இன்னும் மோர் பல டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு தான். ஒன்று, ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணலாங்கிறது. இன்னொன்று, லிங்க் பண்ண ஆதார் கார்டை எப்படி வெரிஃபை பண்ணலாங்கிறது. இப் முதல்ல ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறது கிளிக் பண்ணியிருக்கேன். பேஜ் லோட் ஆகுது. ரைட் சைடில் தெளிவாக குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் ஆஸ் பர் பேன் வில் வேலிட் அகேன்ஸ்ட் யுவர் ஆதார் டீடெயில், ரெண்டும் மேட்சாக இருந்தால் தான் வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒன்று, ப்ளீஸ் என்ஷூர் ஆதார் நம்பர் அண்ட் நேம் ஆஸ் பர், ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஆதார் கார்டிலையும் பேன் கார்ட்லையும் இருக்கக்கூடிய நேம் வந்து எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும், டிஃப்ரெண்ட் இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே இது லிங்க் பண்ணாதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணுறக்கு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ தற்போதைக்கு ஏற்கனவே இது அனௌன்ஸ் பண்ண சர்க்குலேஷன் வந்து ஜூன் தேர்ட்டி வரைக்கும், அதை தாண்டி போனால் பெனால்டி போட்டதாக சொல்லியிருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நம்ம இப்போ பண்ண போகிறோம். உங்களுடைய பேன் நம்பர் இதில் அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக, நான் ஏற்கனவே நான் லிங்க் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய இதை நான் ஃபுல்லாக அகெயின் டைப் பண்ணி லிங்க் கொடுக்க முடியாது. ஆனால் டீட்டெயில் ரொம்ப ஈஸியாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேன் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர், அப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டு நேம், அப்புறம் ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் கண்டிப்பாக அவசியம். ஏற்கனவே ஆதார் கார்டில் கொடுத்தது, பேன் கார்டில் கொடுத்தது கட்டாயம் இல்லை. ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் எதுக்குன்னா, இப்போ நீ இதில் கொடுத்த சப்மிட் கொடுத்தோடனே ஓடிபி உங்களுக்கு 6 டிஜிட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது கொடுத்தோன்னே சப்மிட் ஆகுது. மொபைல் நம்பர் இதில் வந்து ஒரு முக்கிய தகவலை அவங்க கேட்குறாங்க. ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து உங்கள் ஆதார் கார்டில் இயர் மட்டும்தான் இருக்குது, பர்த் டேட்டு அண்ட் மந்த் இல்லைன்னா இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஐ ஹவ் ஒன்லி இயர் ஆஃப் த பர்த், டேட் ஆஃப் பர்த்தில் இயர் மட்டும்தான் இருக்குன்னா இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. இந்த ஆதார் கார்டும் பேன் கார்டும் வேலிடேட் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறேங்கிறது இந்த ரெண்டாவது டிக் மார்க் கொடுத்துட்டு, லிங்க் ஆதார் கொடுத்தீங்கன்னா லிங்க் ஆயிடுது, ஓடிபி மட்டும் வரும், அதை கொடுத்து சப்மிட் பண்ணணும். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஆதார் லிங்க் ஆனது எப்படி பார்க்கலாங்கிறதுக்கு, அதுக்கும் இதே வெப்சைட்லேயே இன்னொரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுடைய பேன் நம்பர் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் கீழே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணால் ஏற்கனவே லிங்க் ஆகிருந்தால் இதில் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லி டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ தான் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு உடனே வந்தீங்கன்னா ஆகாது. அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயிலை வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். லிங்க் பண்ணாதவங்க லிங்க் பண்ணுங்கள். என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.